ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஆராய்ச்சி. நான் உங்கள் திருமகள் பூரணி, மற்றும் உங்கள் விக்னேஷ் கார்த்திக். இன்னைக்கு ஜனவரி 26. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு இந்தியனுக்கும் ரொம்பவே முக்கியமான நாள். ஏன் தெரியுமா கார்த்தி? தெரியும் பூர்ணி. இன்னைக்கு ரிபப்ளிக் டே, அதாவது குடியரசு தினம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குடியரசு தினத்தை பத்தி சில தகவல்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? கார்த்தி, இன்னைக்கு குடியரசு தினம், ரிபப்ளிக் டே. இது எத்தனாவது குடியரசு தினம் உனக்கு தெரியுமா? தெரியும் பூனி, 73rd ரிபப்ளிக் டே. ஆமா, 73rd குடியரசு இன்று. பூனி, குடியரசுனா அப்படி ஒரு மீனிங் என்ன? குடியரசு என்றால் மக்களாட்சி. மக்களாட்சினா என்ன பூனி? நான் சொல்றேன் இரு கார்த்தி. தேர்தல் மூலம் நமக்கு விருப்பமான தலைவர்களை தேர்வு செய்து மக்களே ஆட்சி நடத்துவது தான் குடியரசு. பூனி, இப்ப எனக்கு தெரிஞ்சது மக்களாட்சின்னு என்னன்னு. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், நமக்கு சுதந்திரம் அடைந்தது எப்போதுன்னு சொல்லுப்பா. பூரணி, August 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. 15th August 1947. கரெக்ட் கார்த்தி. 15th August 1947 அன்று டொமினியன் அந்தஸ்து தான் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டது. அதாவது பிரிட்டிஷ் ஆதிக்க உட்பட்ட சுய ஆட்சி பகுதியாக இருந்தது. அவர்கள் நியமித்த கவர்னர் ஜெனரலே நம் நாட்டின் தலைவராக இருந்தார். பின் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. பிரிட்டிஷாரின் கவர்னர் ஜெனரல் பதவி நீக்கப்பட்டு ஜனாதிபதி பதவி உருவானது. இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது. பூரணி, பிரிட்டிஷ்காரங்க காலத்துல தான் கவர்னர் இருந்தாங்களா? கவர்னர் ஜெனரல் இருந்தாங்களா? ஆமாம் கார்த்தி, அதுக்கப்புறமா தான் வந்து குடியரசு பதவி அதெல்லாம் வந்தது. குடியரசு தலைவர் பகுதி, நம் நாட்டின் முதல் ஜனாதிபதி யார் தெரியுமா? பூனி, தெரியும் பூனி, ராஜேந்திர பிரசாத். ஆமாம் கார்த்தி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்தான் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி. அதோடு மட்டும் அல்லாமல் நீண்ட காலம், 12 ஆண்டு 107 நாள் பதவி வகித்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 26ஆம் தேதி ரகசியம் தெரியுமா? இதற்கான பின்னணி மிகவும் சுவாரஸ்யமானது. அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கும் பணி 1949 நவம்பர் 26 முடிவடைந்தது. ஆனால் ஜனவரி 26 தான் அமலுக்கு வந்தது. அதற்கு காரணம், சுதந்திர போராட்டத்தின் போது 1929 டிசம்பர் 21 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் 1930 ஜனவரி 26 பூரண சுயராஜ்ய தினம் கொண்டாட வேண்டும் என தீர்மானித்தனர். அதாவது முழுமையான சுதந்திரம். காந்தியின் அழைப்பை ஏற்று அன்றைய தினம் சுதந்திர தினத்தை மக்கள் கொண்டாடினர். பின் இத்தினத்திலே குடியரசு தினம் கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. அதனால தான் ஃப்ரெஞ்ச் ஜனவரி 26 வந்து குடியரசு தினம் வந்தது, ரிபப்ளிக் டே வந்தது. ஜனாதிபதியின் வீடோட பெயர் ராஷ்டிரபதி பவன். இதன் மொத்த பரப்பளவு 330 ஏக்கர், 4 தளம், 340 அறை உள்ளனர். இம்மாளிகை கட்ட 70 கோடி செங்கல் பயன்படுத்தப்பட்டன. 1,00,000 சதுர மீட்டருக்கு மார்பிள் கற்கள் பதிக்கப்பட்டன. இதில் தர்பார், அசோகா என 2 பிரம்மாண்ட ஆள் உள்ளன. இங்கு தான் விருது வழங்குதல் உட்பட அரசு நிகழ்ச்சி நடக்கும். குடியரசு தின அணிவகுப்பு நடக்கும் ராஜபாதையை 1911
வடிவமைத்தவர் பிரிட்டன் அட்டட கலை நிபுணர் லட்டியன்ஸ். நமது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் முழுவதும் கையால் எழுதப்பட்டது. ஆங்கிலத்தில் எழுதி முடிக்க 6 மாத காலமானது. 254 பேனானே பயன்படுத்தப்பட்டது. 221 பக்கம் கொண்ட 3.75 கிலோ எடை உள்ளது. இந்தியில் 251 பக்கம் கொண்டது. ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில் 2 புத்தகமும் பார்லிமெண்ட் நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? நானே சொல்றேன். சுதந்திரம் பெற்ற போது ஆங்கிலேய அரசு இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கியது. அதன்படி பிரிட்டிஷர் சார்பில் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஜெனரல் நாட்டில் தலைவராக இருந்தார். இதன்பின் இந்திய அரசியல் அமைப்பு 1949 நவம்பர் 26 இந்திய அரசின் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. அதுவே குடியரசு தினம். இந்த குடியரசு தினல இந்திய குடியரசு பற்றிய தகவல்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட விட்டுறாம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுங்க. டாடா பாய். உங்களிடம் இருந்த விடைபெறுவது திருமகள் பூரணி.